வணக்கம். கோலம் போடும்போது எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்னரே கோலமிடணும். கோலத்தில் சாணத்தின் பசுமையானது விஷ்ணு பெருமானையும் மாவின் வெண்மையானது பிரம்மாவையும் காவியின் செம்மையானது பரமேஸ்வரரையும் குறிக்குது. வீட்டு வாசலை அழகாக சுத்தப்படுத்தி வாசலில் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடணும். முடியாதவங்க நீர் தெளித்தும் போடலாம். ஏற்கனவே பயன்படுத்தாத தூய்மையான தண்ணீரில் தான் வாசலை சுத்தப்படுத்தணும். அரிசி மாவில் கோலமிடுவது சிறப்பான ஒன்று. அதிலும் பூஜை அறையில் போடக்கூடிய கோலங்கள் வேறு, வாசலில் போடக்கூடிய கோலங்கள் வேறு. கோலத்தின் தொடக்கம் மற்றும் முடிவானது அதன் மேற்புறமாகத்தான் இருக்கணும். ஆட்காட்டி விரலை பயன்படுத்தாமல் கோலமிடணும். வலது கையால் தான் கோலமிடணும், இடது கையால் கோலமிடக்கூடாது. அதே மாதிரி குனிந்தபடி நின்றுதான் கோலம் போடணுமே தவிர அமர்ந்து கொண்டு கோலம் போடக்கூடாது. தெற்கு திசையை நோக்கியோ அல்லது தெற்கு திசையில் முடியும்படி கோலமிடக்கூடாது. வாசல் படிகளில் குறுக்கு கோடுகள் போடக்கூடாது. சுப தினங்களில் ஒற்றை கோடுகளில் கோலம் போட்டிருக்க கூடாது, இரட்டை கோடுகளாக தான் இருக்கணும். தெய்வீக யந்திரங்களை குறிக்கும் ஹிருதய தாமரை, ஐஸ்வர்ய கோலம், ஸ்ரீசக்கர கோலம், நவக்கிரக கோலங்கள் போன்றவற்றை பூஜை அறைகளில் தான் போடணும். இதை அரிசி மாவிலோ இல்லைன்னா மஞ்சளிலோ மட்டும்தான் போடணும். கோலப்பொடி யூஸ் பண்ணக்கூடாது. அமாவாசை அப்புறம் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்கிற நாள்களில் கோலமே போடக்கூடாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.